சென்னை அசோக் நகரில் வாகனத்தை முந்தி செல்வதில் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியின் பேத்திக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பு காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையராக பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரியான கண்ணனின் மனைவி விஜயலட்சுமி காரில் தனது குழந்தையோடு சென்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் கே எஸ் அழகிரியின் பேரப்பிள்ளைகள் மற்றொரு காரில் சென்றுள்ளனர். காரை முந்தி செல்வதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கே எஸ் அழகிரியின் பேத்தி ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவியை தாக்கியதாக தெரிகிறது. மனைவியை தாக்கிய ஆத்திரத்தில் ஐஏஎஸ் அதிகாரி கண்ணன் அழகிரியின் பேத்தி பாரதியை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு சென்ற நிலையில் கே எஸ் அழகிரி அங்கு நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இறுதியாக ஐஏஎஸ் அதிகாரி கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.